இப்போ குரு பயிற்சி எப்போதுன்னு நம்ம பார்த்தோம்னா 22/04/2023 சித்திரை 9 சனிக்கிழமை இரவு சுமார் 11:27 தான் அந்த குரு பயிற்சி நடக்கிறது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மேசராசி அசுபதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை பொறுத்து தான் மட்டும், ஒருவருடைய ஜாதக கட்டங்களையும் அவங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்தும் இந்த பலன்களில் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படலாம். கன்னி ராசிக்கு குரு பகவான் 7வது இடமாகிய சமசப்தம ஸ்தானத்திலிருந்து 8வது இடமாகிய அஷ்டம ஸ்தானத்திற்கு அஷ்டம குருவாக வருகிறார். இப்போ கன்னி ராசிக்கு சுவாமின்னு பார்த்தோம்னா புதன். கன்னி ராசிக்கு 4/7 அதிபதி தான் நம்ம குரு பகவான். 4வது இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் 7வது இடமாகிய சமசப்தம ஸ்தானத்திற்கும் தான் நம்ம குரு பகவான் கன்னி ராசிக்கு அதிபதி. இப்போ அஷ்டம குருவாக வருவதனால கன்னி ராசிகளும் மிக கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரய செலவுகள் ஏற்படும், பதற்றம் ஏற்படும், கோபம் ஏற்படும், உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும். நம் ம ஒரு முடிவு மேற்கொள்ளும் போது ரொம்ப தீவிரமாக ஆராய்ந்து தான் அந்த முடிவு எடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த முடிவுனால சில பல விளைவுகள் நம்ம சந்திக்க நேரிடும். இப்போ அஷ்டம குரு வரதுனால நமக்கு தேவையில்லாத செலவுகள் தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ நாம் ஒரு செலவு பிளான் பண்ணி வச்சுருப்போம், அதை விட்டு அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா செலவு தான் நமக்கு ஏற்படணும். அதனால நம்ம அதற்கு ஆதாரமாக நம்ம முதல்லையே நம்ம முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை நம்ம சரியாக எடுத்துடணும். இந்த முடிவு நம்ம எடுக்க போகிறோம்னா உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க நல்லா கலந்து ஆராய்ச்சிட்டு முடிவு எடுத்துக்கோங்க. நீங்களே அந்த முடிவை எடுக்காதீங்க. உங்களுக்கு நல்ல நம்பிக்கையானவர்கள் நெருக்கமானவர்கள்ட்ட அந்த முடிவை கேட்டுட்டு இது ஓகேவாகுமா, ஏன்னா நம்ம இந்த முடிவுனால தான் பல பிரச்சனைகள் நமக்கு வரும். அதனால் முடிவு எடுக்கும் போதே நம்ம ரொம்ப மிகவும் தீவிரமாக ஆராய்ந்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ 8 குரு வர்றதுனால நமக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் அடிக்கடி ஏற்படும். இப்போ கன்னி ராசிக்குரிய மாணவர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா படிப்பில் கவனங்கள் சிறு சில கவனங்கள் தேவைப்படுனா ஞாபக மறதி ஏற்படும். மற்றபடி பிரச்சனை இல்லை, படிப்பில் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் குரு பகவான் தருகிறார். இப்போ கன்னி ராசிக்குரிய தொழில் புரிந்தவர்களை மிக முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் முன்னேற்றங்கள் கொஞ்சம் தடைபடும். புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதிலையும் தொழிலை விரிவுபடுத்துதல் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இப்போ தொழில் மூலியமாக நீங்கள் பணம் கொடுத்து வாங்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுத்து உதவி பண்ணும் போதும் நீங்கள் மிகுந்த கவனமாக கொடுக்க வேண்டும். இந்த பணம் திரும்ப வருமானு ஒரு தடவைக்கு ஒரு தடவை ஆராய்ந்து செய்து நீங்கள் பணத்தை கொடுத்துக்கலாம். இப்போ கன்னி ராசிக்குரிய அரசியல்வாதிகளுக்கு சில வம்பு வழக்குகள் சச்சரவுகள் ஏற்படும், வீண் செலவுகள் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். அதனால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கன்னி ராசிக்குரிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்பகுதி கழுத்து பின் முதுகு தண்டுவடம் அது மாதிரி இடங்களில் சில பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அவங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது வரைக்கும் நம்ம கன்னி ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள் தான் பார்த்தோம். இப்போ குரு பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கன்னி ராசிக்கு குரு பார்வை நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, குரு பகவான் 5வது பார்வையாக 12வது இடத்தையும், 7வது பார்வையாக 2வது இடத்தையும், 9வது பார்வையாக 4வது இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். இப்போ 7வது பார்வையாக 2வது இடம், அதாவது வாக்கு தனவர குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கன்னி ராசிக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படும். ஏன்னா 2வது பார்வை வந்து மிக சிறப்பான பார்வை. அடுத்து 5வது பார்வையாக 12வது இடம், அதாவது 12வது இடம் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா அயன பயண சயன விரய மற்றும் மறைவு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வீண் விரய செலவுகள் ஏற்படும், வீண் பயணம் வீண் அலைச்சல் ஏற்படும், மன சில பல குழப்பங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும், உடல் வலிகள் ஏற்படும், இரத்த ஓட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும், நரம்பியல் கோளாறு ஏற்படும். அதனால் கன்னி ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். யாருக்காவது நம்ம உதவி செய்யும்போது மிக கவனமாக செய்ய வேண்டும். பணம் கொடுத்தல் வாங்கலும் போது மிக மிக கவனமாக இருக்கும். நம்ம உதவி செய்கிறோம், கடைசியில் அந்த உதவி பிரச்சனையில் முடிகிறதுக்கான வாய்ப்பு அதிக லெவலில் இருக்கும். அதனால் உதவி செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. முக்கியமாக பண உதவி செய்யும்போது மிக மிக கவனமாக இருந்து யோசித்து அந்த முடிவை செய்யுங்க. இப்போ 9வது பார்வையாக 4வது இடம் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது வந்து பாக்கிய பார்வைன்னு சொல்லலாம். சுப செலவுகள் ஏற்படும். சுப செலவுகள்னு நம்ம பார்த்தோம்னா நன்மையான செலவுகள்,
அதாவது நல்ல செலவுகள் ஏற்படும், புதிய புதிய விஷயங்கள் செய்வதற்கான யோசனை ஏற்படும். கன்னி ராசிக்கு குரு பகவான் 4-7 அதிபதி. அதனால் கன்னி ராசிக்கு குரு பகவான் நன்மையை தான் இந்த குரு பேச்சில் தருகிறார். இருந்தாலும் நம்ம குரு வழிபாடு பண்ணுறதுனால சில பாதிப்புகள்லேருந்து நம்ம விடுபடலாம். அதனால் பக்கத்தில் உள்ள சிவாலயங்கள் உள்ள நவக்கிரக குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடலாம். வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். குரு ஸ்தலங்கள் இருக்கும், ஆலங்குடி, தென்சிட்டை, அது மாதிரி ஸ்தலங்களுக்கு போய் வழிபடலாம். யோகிகள், ஞானிகள் மற்றும் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.